அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அப்துல் அண்ட் வெல்கம் டு டாப் சீரியல் ரிவ்யூஸ். அண்ட் இந்த வீடியோவில் வந்து இன்னைக்கு இலக்கியா சீரியலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு மாதிரி நேற்று ஃபஸ்ட் எபிசோட் ரிவ்யூவில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டிருந்தீங்க. அண்ட் நிறைய பேர் வந்து சேடாக தான் வந்து ஃபீல் பண்ணியிருந்தீங்க, இது மாதிரி பிரீத்தி வந்து நடிக்கலை ஸோ அதெல்லாம் நாங்கள் வந்து பார்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. நிறைய பேர் வந்து கொஞ்சம் பேடாக வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து போட்டிருந்தாங்க. அண்ட் பிரீத்தியும் அந்தளவு சேர்ந்து நடிக்கலை அப்படிங்கிறதுக்காக அவங்கள திட்டுறது, அவங்கள ப்ளேம் பண்ணுறது, ஸோ அதை வந்து கரெக்ட் இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க கையிலையும் எதுவும் இல்லை, ஸோ நம்ம கையிலையும் எதுவும் இல்லை. ஸோ டேரக்டரு அண்ட் அந்த சீரியலுக்கு வந்து யார் செட் ஆவாங்க அண்ட் யார் வந்து அவைலபிளாக இருக்காங்க இந்த டைமில் அப்படின்னு சொல்லி அவங்க சூஸ் பண்ணுறது தான். ஸோ அதனால் வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்து நடிக்கிறதுக்கு வந்து அவங்க நம்மளும் வந்து சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா சித்திரல் நடிக்கும் போது அவங்களுக்கு வந்து நம்ம நிறைய சப்போர்ட் பண்ணோம். இது மாதிரி புது ப்ராஜெக்டில் நடிக்கிறாங்க, இதுக்கும் வந்து அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம். அண்ட் இப்போ வந்து பிரீத்தியும் வந்து தமிழில் வந்து நடிக்க போகிறாங்க. ஸோ என்ஜாய் பண்ணுவோம், சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ அதை தான் நான் வந்து ஃபஸ்ட்டே வந்து எல்லாருக்கும் சொல்லிக்கிறேன். அண்ட் பேடாக வந்து கமெண்ட்ஸ் போடாதீங்க ப்ளீஸ். அண்ட் இப்போ இன்றைக்கி என்ன நடந்துச்சு இலக்கியா சீரியலில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி ஸ்டார்டிங்காக வந்து பார்த்திங்கன்னா நேற்று முடிஞ்ச அந்த அடிதடியில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அண்ட் அரைஞ்சிடறாங்க அந்த அத்தை வந்து இவங்கள, அதாவது இலக்கியா வந்து அரைஞ்சிடறாங்க. உடனே ஃபீல் பண்ணிட்டு நம்ம எப்படியாச்சும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து மீட்டிங் எபிசோட் வந்து நடக்குது. ஃபஸ்ட்டு ரெண்டு பேரும் வந்து சேர்ந்து பேசுகிற மாதிரி ஒரு சீன் வந்து வச்சுருந்தாங்க, கௌதமும் அதுக்கப்புறம் இலக்கியாவும். ஸோ ஒரே ஒரு மிஸ்ஸிங் என்னென்னா இன்றைக்கி வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு எபிசோடு, ஆனால் நந்தனோட வாய்ஸ் தான் வந்து இந்த சீரியலில் வந்து மிஸ்ஸிங்காக இருக்குது. அண்ட் சித்தி டூவில் வந்து ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக வந்து அவரோட வாய்ஸ் வந்து செம்மையாக இருந்துச்சு, கொஞ்சம் யூனிக்காக இருந்துச்சு. ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவரோட வாய்ஸ் டப்பிங் வந்து பண்ணல. ஸோ அது வந்து நிறைய பேர் ஃபேன்ஸ் வந்து ஃபீல் பண்ணியிருந்தாங்க. அதே தான் இந்த இலக்கியா சீரியல்லையும், அவரோட வாய்ஸ் இல்லாதது கொஞ்சம் வந்து ட்ராபேக் மாதிரி நம்மளுக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்துருக்கோம்ல, புதுசாக வந்து அவரோட ஆக்டிங்லாம் பார்க்குறவங்களுக்கு வந்து அவ்வளோ தெரியாது ஒரு வாய்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ நம்ம வந்து பார்த்து பழகுதுனால அது வந்து மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து இருக்குன்னே சொல்லலாம். அண்ட் இவங்க அதாவது கௌதமும் அவங்க அம்மாவும் வந்து கோயிலுக்கு வந்து போகிறாங்க, போயிட்டு அங்கே போயிட்டு ஒரு சாமியாரை வந்து பார்க்குறாங்க. அவங்க அம்மா இது மாதிரி என்ன ஏதுன்னு கேட்டனே உங்கள் பையனுக்கு வந்து இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு கண்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து ஒரு பரிகாரம் என்னென்னா அவங்களுக்கு வந்து இந்த ராசி பலனில் இருக்க ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து அந்த பூஜை அதெல்லாம் வந்து பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கரெக்டாக அந்த டைமில் வந்து இலக்கியாக வந்து வர்றாங்க, ரெண்டு பேரும் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து அன்னைக்கு ஒரு இவரை பற்றி பேசினோமே அப்படின்னு சொல்லிட்டு தயங்கி தயங்கி வந்து போய் இலக்கியா வந்து பேசுகிறாங்க. ஸோ இந்த சீரியல்லையும் சேரு கீரு தான் இருக்குமா, இல்லாட்டி டேரெக்டாக வந்து பேர் சொல்லி கூடுவாங்களா, இல்லாட்டி வாங்க போங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்களா இலக்கியா அப்படின்னு சொல்லி தெரில. இது வரைக்கும் வாங்க போங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சார் வருதா என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதில் தான் எபிசோட் வந்து முடிஞ்சு. லாஸ்ட்டில் முடியும் போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இவங்களுக்கு இலக்கியாவுக்கு வந்து அத்தை வந்து டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த பக்கம் கௌதம் வீட்லையும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அத்தை தான் வந்து பெரிய வில்லி மாதிரி, அதாவது டாமினேட் பண்ணுற மாதிரி ஒரு கேரக்டராக வந்து இருக்காங்க. ஸோ அந்த அவங்க கண்ணை மட்டும் காமிச்சு வந்து முடிச்சிருப்பாங்க. அந்த கண்ணை பார்க்கும்போது சந்திரலேகா சீரியலில் ஒருத்தன் வந்து போலீஸ் கெட்டப்பில் வருவாங்க. ஸோ அவங்க பேர் எனக்கு தெரியல, அண்ட் மேபி அவங்களா இருக்குமோ அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது. பார்க்கலாம் நாளைக்கு எபிசோடில் தெரிஞ்சிடும் யார் அந்த அத்தை அப்படின்னு சொல்லிட்டு. வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு எபிசோடு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மிஸ் பண்ணாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கோயில் சீன்ஸ் வந்து சூப்பராக கலர்ஃபுல்லாக செம்மையாக எடுத்திருந்தாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கப்புறம் வர எபிசோட்ஸ் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய சீரியல் ரிவ்யூக்கு நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.